நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேஸ் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு மேலே எப்படி இந்த மாதிரி மக் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு மக் பவுடர், அரபிக் கம் இது ரெண்டும் வேணும். இது ரெண்டும் உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்கலனா அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பெயிண்டிங்க்கு மக் பவுடர் தான் யூஸ் பண்ணணும், சாக் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மக் பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு 3-4 டேஸாவது நல்லா ஊற வைக்கணும். மினிமம் 3-4 டேஸ், மேக்ஸிமம் மோர் தென் 10 டேஸ் கூட. ஏன்னா எவ்வளோ இந்த பவுடர் வந்து தண்ணியில் சோக் ஆகுதோ அவ்வளோ வந்துட்டு நம்மளோட போர்ட் ஃபினிஷும் நம்மளோட பெயிண்டிங்கும் ரொம்ப நல்லா கிராக்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு இந்த கண்டெய்னரில் இவ்வளோ தூரம் இதை ஃபில் பண்ணுறேன். இதுக்கு அளவெல்லாம் நான் எடுக்கல. ஒரு இந்த கண்டெய்னரில் நான் ஒரு பாதி கண்டெய்னர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் மேலே ஊற்றி பாருங்கள், அதில் நிறைய பபுள்ஸ் வரும். அந்த பபுள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா கூட 2-3 டேஸ்க்கு அப்புறம் தண்ணி தனியாக மேலே வந்துடும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வச்சுட்டு பேலன்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பண்ணும் போது இது நல்லா ஊற அளவுக்கு நம்ம தண்ணியும் ஊற்றணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண இந்த மக் பேஸ்ட்டை ஒரு 3-4 டேஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ அரபிக் கம்மை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரபிக் கம் இந்த மாதிரி சாலிடாக தான் கிடைக்கும். இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியை இது மேலே ஊற்றி வைங்க. 1 வீக் அப்படியே ஊற வைக்கணும். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த சாலிடாக இருக்கிற பீசஸ் எல்லாம் அடியில் அப்படியே செட்டில் ஆயிரும். ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா கரைஞ்சி ஒரு ஹனி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக் அப்புறம் எக்ஸஸ் வாட்டர் வந்து மேலே வந்துருச்சு. இந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மக் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ் பவுல் எடுத்து நான் 4 ஸ்பூன் மக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். அது கூட 2 ஸ்பூன் ஃபெவிகால் ஆட் பண்ணுறேன், 2:1 ரேஷியோவில். அதாவது நம்ம 4 ஸ்பூன்ஸ் மக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஃபெவிகால். இது கூடயே நம்ம ஒரு 2 பிஞ்ச் எல்லோ ஆக்சைடு பவுடர் ஆட் பண்ணோம். இது ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ஃபைனலாக இது அப்படி ஸ்பூனில் கொட்டும் போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே விழுற மாதிரி இருக்கணும். அதில் குட்டி குட்டி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ண போகிறோம். ஒரு அடியில் ஒரு கிண்ணம் வச்சு மேலே ஸ்டெயினர் வச்சு நீங்கள் இது ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது ட்ராப் ட்ராப்பாக தான் கீழே இறங்கும். ஆனால் பேஷன்ஸாக பண்ணுங்கள். இது இந்த ஸ்டேஜ் பண்ணால் தான் போர்டு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட ஃபைனல் மக் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது போர்டில் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஸ்பூனில் இந்த மக் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போர்டில் அங்கங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்து அதை ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதாவது மேலிருந்து கீழே ஹரிசான்டலாக பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். எனக்கு இந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால நான் இப்படி பண்ணுறேன். எட்ஜஸை ஒரு கிளாத் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டோம். ஃபஸ்ட் லேயர் நம்ம மேலேருந்து கீழே ஹரிசான்டலாக போட்டிருக்கோம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயரை வர்டிக்கலாக போடணும், லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு பெயிண்ட் பண்ணணும். அது நல்லா காஞ்சோன்னு தேர்ட் லேயரை திருப்பியும் மேலேருந்து கீழே போடணும். அது நல்லா காஞ்சோன்னு தான் நம்ம பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ த்ரீ லேயர்ஸ் வந்து மக் லேயர் நம்ம போட்டே ஆகணும். இப்போ ஃபஸ்ட் லேயர் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்து செகண்ட் லேயர் பெயிண்ட் பண்ணுறேன். இதுக்கு நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வர்டிக்கலாக போட்டதுனால இப்போ நான் ஹரிசான்டலாக பெயிண்ட் பண்ணுறேன். இது நல்லா ட்ரை ஆனோன்னு தேர்ட் லேயர் போடணும். சைட்ஸ் எல்லாம் கூட பெயிண்ட் பண்ண மறக்காதீங்க. சைட்ஸையும் கம்ப்ளீட்டாக நீட்டாக கவர் பண்ணணும். போர்டோட பேக் சைடும் ஃப்ரண்ட்டில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போர்டோட பேக் சைடும் பெயிண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போர்டில் த்ரீ லேயர்ஸும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த போர்டை ஸ்மூதன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி நம்மளோட கை யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக இந்த எல்லாமே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக நம்ம இதை செய்கிறோம். நம்ம சாண்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இப்படி மெதுவாக சாண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நம்ம பண்ண பெயிண்டிங் அந்த மேலே அந்த லேயர் போட்டது எல்லாம் அப்படி ரிமூவ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக இதை சாண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட போர்டு ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வரையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் தஞ்சோர் பெயிண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், போர்ட் ப்ரிப்பரேஷன். பெயிண்டிங்கோட அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.